ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு ஒருத்தன் ஒரு கம்பெனிக்காரன் கூப்பிடுறான்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஆப்டிடியூட்னு ஒன்று இருக்கும். இவன் வேலைக்கு வருவானா, இவன் வேலை ஒழுங்காக செய்வானா, இந்த வேலை கொடுத்தா அவன் வருவானா வேலைக்கு. ஸோ வேலை தேடுறவனுக்கு கிடைக்காதுங்க, வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு தான் கிடைக்கும் வேலை. ஃப்ரெஷர்ஸுங்க, ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைனா வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறது எப்படி சார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ போட நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க, அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃப்ரெஷர்ஸ் எப்படி சார் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணலாங்க, ஸோ பேனிக்கான சுச்சுவேஷன் இருக்கா, நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையா, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா இல்லையா, யாரோட கைடன்ஸ் வாங்கலாம், இப்படி ஆயிரத்தி கேள்விக்கான பதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. வெல்கம் டு சென்னை. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீஜர் டு கெட் ஜாப். சார் என்ன சார் ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க, ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நௌக்கரியில் ஏற்றிடுங்க. இது இல்லாமல் ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு மெயிலுக்கு, அதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜருங்க, ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லிங்க்டின்லையும் போட்டுருங்க, நௌக்கரிலையும் போட்டுருங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு ஒருத்தங்க ஒரு கம்பெனிக்காரன் கூப்பிட்றான்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஆப்டிடியூட்னு ஒன்று இருக்கும், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் உனக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது ரவுண்டு அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுன்னா அதில் வந்து ஒரு 40 பேர் 40% 20-60% கழிச்சிட்டு 40% எடுத்துப்பாங்க. அந்த 40% பீப்பிளில் வந்து டெக்னிக்கல் ரவுண்டுக்கு செக் பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக இவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, நீ படித்த படிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கியா, அப்புறமா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை இந்த வேலைக்கு சம்மந்தமாக ரிலேட்டிவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட போதும், ரொம்பலாம் தேவையில்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போதும். ஸோ அந்த பாதி கழிச்சிடுவாங்க. ஸோ 40 ஒரு 20 பேர் கழிச்சிட்டு 20% எடுப்பாங்க. அந்த 20 பேரில் ஆட்டிடியூட் ஒழுக்கம் இருக்கா, நல்ல பையனா, இவன் வேலைக்கு வருவானா, இவன் வேலை ஒழுங்காக செய்வானா, இந்த வேலை கொடுத்தா அவன் வருவானா வேலைக்கு அப்படின்னு ஏகப்பட்ட செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அந்த 20 பேரில் 10 பேர் கழிச்சிட்டு 10 பேர் எடுப்பாங்க. ஸோ 100 பேரில் 10 பேர் எடுத்துப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜருங்க, ஓகேவா. நாம் வந்து இதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கணுங்க. முதல்ல வந்து ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வேலைக்கு அண்ட் ஒழுக்கம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க. சரிங்க சார், ஆப்டிடியூட் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, வெதர் ஆப்டிடியூஸ் இம்பார்ட்டன் நாட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. சரி சார், எனக்கு மேக்ஸே வரது என்ன சார் பண்ணுறதுனா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. முதல்ல ஆப்டிடியூட் இம்பார்ட்டண்ட்டுங்க, இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குங்க. எப்படின்னா வந்து நீங்கள் எங்களை மாதிரி கம்பெனிஸில் ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி படிச்சுடுங்க. ஒன்று ஆப்டிடியூட் படிச்சுட்டு டெக்னிக்கல் நாலேஜ் HR நாலேஜ் HR இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். எங்களை மாதிரி கோர்ஸ் சென்டரில் போயிட்டு நல்ல கோர்ஸாக எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட அட்வைஸ் வாங்கி கரெக்டான கோர்ஸாக படிக்கணும். முக்கியமே அதுதான், கோர்ஸ் படிச்சுக்கலாம் வேலை கிடைக்குமான்னு கிடைக்காது, நல்ல கோர்ஸ் கரெக்டான ஆள்கிட்ட படித்தா தான் வேலை கிடைக்கும். ஸோ ஒரு கரெக்டான கோர்ஸை கண்டுபிடிங்க, அந்த கோர்ஸை வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் படிங்க. படித்து முடிச்சிங்கன்னா வந்து இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, ஆப்டிடியூட் கிடையாது, டெக்னிக்கல் இன்டர்வியூ HR இன்டர்வியூ வேலை கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் வேணுமா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள். ஒன்று டைரெக்டாக டிகிரி வச்சுட்டு போகலாம், டிகிரி ப்ளஸ் கோர்ஸை வச்சு போகிறது புத்திசாலித்தனத்துலேயும் பயங்கரமான புத்திசாலித்தனம். மூணாவது, சார் இன்டர்வியூ வரமாட்டேது சார், ஓப்பனிங்ஸே இல்லை சார், என்ன தான் சார் பண்ணுறது, நோ இன்டர்வியூ நோ ஓப்பனிங்ஸ் வாட் டு டூ. இங்கே பாருங்கள், இந்த எலெக்ஷன்லாம் நடக்கிற தொட்டு வந்து ஓப்பனிங்ஸ் குறைவாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறவங்களும் எதுவுமே கிடையாதுங்க, ஓகேவா. எப்போவுமே ஒரு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆகி அப்போ ஆகுங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதாங்க. முக்கியமாக IT இண்டஸ்ட்ரியெலாம் தைரியமாக இருங்க. லைஃப்பில் வந்து கம்ப்யூட்டரும் மொபைலும் இன்டர்நெட்டும் இருக்கிற வரைக்கும் IT இண்டஸ்ட்ரி அழிவே அழியாதுங்க, தைரியமாக இருங்க, ஓகேவா. சரிங்க சார், வேறு என்ன சார் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா சார், இதுதான் அடுத்த கேள்விங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷர்ஸுங்க, அவசரப்படாதீங்க. உடனே நான் சம்பாதிக்கணும் வேண்டாம், டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போகலாமா வேண்டாம், படிங்க படிங்க படிங்க, டெக்னாலஜி நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. சரியான வேலையை அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அடிச்சிடுங்க, ஓகே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 2-3 வருஷம் ஆகிடுச்சா நீங்கள் பயப்படுற நியாயம் இருக்குது, இப்போ தானே ஏன் டிகிரி முடித்தேன், இப்போ தானே ஏன் ரிசல்ட் வந்துச்சுன்னு பயப்படக்கூடாதுங்க, ஓகேவா. நாம் பண்ண வேண்டியது எல்லாமே, ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இன்டர்வியூ வரல, ஓப்பனிங்ஸ் எதுவும் இல்லை, இன்டர்வியூ வரல,
வந்தால் நீ அடிச்சிடுவியா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. ஸோ புத்திசாலிங்க என்ன தெரியுமா பண்ணுவான், படிச்சுக்கிட்டே இருப்பான், வர இன்ட்ரோ அடிச்சிடுவான். ஸோ வேலை தேடுறவனுக்கு கிடைக்காதுங்க, வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு தான் கிடைக்கும் வேலை. இதுதான் சீக்ரெட்டுங்க. ஓகே, வேலையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இரு, அட வேலை கிடைக்குங்க. டிகிரி முடித்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும்ல, எனக்கு ஏன் கிடைக்காது, கிடைக்குங்க, நம்புங்க, நீங்கள் தயவு செஞ்சு நம்புங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, உங்கள் டிகிரி சம்மந்தமாக படிக்கலாம், தப்பு கிடையாது, அப்படின்லாம் ஐடி படிச்சுருங்க. ஓகேவா? எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் ஐடி நாலேஜ் இருக்கிற ஒருத்தனுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்குங்க. அண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் ஒரே ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்குறேங்க, ஐடிக்குள்ளே வர பாருங்க. நீ எந்த டிகிரி வேணால் படிச்சது, சிவில், மெக்கானிக்கல், எம்பிஏ, பிபி, நீ என்ன டிகிரி, ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், யாராக தான் என்ன, ஐடி படிங்க. ஐடியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் 50,000 அஞ்சு வருஷத்தில் 1,00,000 சேலரி அடைய முடியும். வெளிநாட்டுக்கு ஈஸியாக போக முடியும். வெளிநாட்டுக்கு போனால் மாசம் சம்பளம் 5 லட்சங்க. தயவு செஞ்சு ஐடியை பற்றி திங்க் பண்ணுங்கள். சரிங்க, ஓகேவா? சரிங்க சார், இந்த சொந்தக்காரங்களாம் கேட்கலாமா, டிகிரி முடிச்சோடனே நம்ம அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரெல்லாம் போய் கேட்பாங்க, சரிப்பா என்னவா படிக்கலாம், எதில் வேலைக்கு போகலான்ட்டு. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ கேன் ஐ கெட் கைடன்ஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் தான் அடுத்ததுங்க. இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று தாங்க. ஓகேவா? ஸோ சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டு அவங்க புத்திசாலியாக இருந்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, அப்படின்னு தப்பாக கைட் பண்ணிவிடுவாங்க. தப்பாக கைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பாதை தப்பாயிடுங்க. நீ ஆரம்பத்துலேயே தப்பு பண்ணிட்டுன்னா வாழ்க்கையை தப்பாயிடுங்க. அந்த தப்புலேருந்து ரெக்கவர் ஆகிறது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் வேறு வழியே இல்லாமல் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க தெரியுமா. இப்போ இந்த பிபிஓவில், நான் வாய்ஸ் பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கை இழந்துட்டாங்க. இந்த ஏஆர்கா, ஏஆருங்க, மெடிக்கல் கோடிங்கில் இருக்கிறவங்களாம் போய் மாட்டிக்கிட்டான், அவனால் வெளில வரமனு தவிக்கிறாங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கைடன்ஸ் கேட்காதீங்க. ஓகேவா? பாருங்கள், எங்களை மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க. நானும் 23 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேங்க. ஓகேவா? இந்த ஜாப் ரிலேட்டட் மட்டுமே ரிசர்ச் பண்ணுறக்க ஒருத்தங்க, எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்கள், கைடன்ஸ் வாங்க, அவங்க சொல்கிற பாதையில் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து சார், நம்ம இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக இருக்குது சார், பேனிக்கான சுச்சுவேஷனாக, அட ஏன் பயப்படுற, மெக்கானிக்கலில் வண்டி ஓட்டாதான் எவையாக இருக்கான், வீடு கட்டாதான் யாரையா இருக்கான், சிவிலில், ஃபினான்ஸில் எவனுக்கே வேலை இல்லாமல் இருக்குது, லோன் வாங்காத எவையாக இருக்கான், ஐடி இண்டஸ்ட்ரிலாம் நீ பயந்தா நம்மளோட முட்டால் யாருமே கிடையாதுங்க. அதை சொல்லிட்டு தாங்க இருப்பான், 1008 பேர் ஐடி டவுன் ஐடி டவுன்ட்டு, அதெல்லாம் கிடையாதுங்க. திறமை இருக்கிறவனுக்கு எப்போவுமே வேலைங்க. உன் திறமை இருக்கா இல்லையா, உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். பயமுறுத்துறவனை பற்றி திங்க் பண்ணாத, இந்த சுச்சுவேஷன் பார்த்து திங்க் பண்ணாத. யூடியூப்பில் வந்து நிறைய லைக் வரணும்ல, நிறைய வியூஸ் வர்றதுங்க, ஏதாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பான், அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு படிங்க. பயமுறுத்துறாங்கன்னா பயந்துடாத. ஓகேவா? உலகத்தில் எல்லாரும் வேலை செய்யும்போது எனக்கு ஏன் வேலை கிடைக்காதுன்னு ஒரு கேள்வி ஒன்றை பார்த்து கேளு, கண்டிப்பாக கிடைக்குங்க. உழைக்கிறவனுக்கு கிடைக்குங்க, திறமை இருக்கிறவனுக்கு கிடைக்குங்க. அந்த திறமையும் உழைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. சொல்லித்தரதுக்கு நான் தயாராக இருக்குங்க, படிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஜெயிப்போங்க.